கனடா நாட்டோட பிரதமராக இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ தன்னோட காதல் மனைவி சோஃபியாவை பிரிய இருக்கிறத அறிவிச்சிருக்காரு. உலகளவுல பிரபலமா இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல ஒருவர் கனடா நாட்டோட ஜஸ்டின் ட்ரூடோ. லிபரல் கட்சியோட தலைவராக இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த 2015 ஆண்டுல இருந்து கனடா பிரதமராக இருந்துட்டு இருக்காரு. இதற்கிடையில ஜஸ்டின் ட்ரூடோவும் அவரோட மனைவி சோஃபியும் பிரிந்து வாழ போவதா அறிவிச்சிருக்காங்க. இது மூலமா அவங்களோட 18 திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருது. தானும் சோஃபியும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கிறதா அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. மேலும் ட்ரூடோ தரப்புல சொல்லும் போது அவங்க பிரிந்து செல்வது தொடர்பான சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது. அவங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அதே நேரம் அவங்க ஒரு நெருக்கமான குடும்பமா இருக்காங்க. சோஃபியும் பிரதமரும் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பான, அன்பான மற்றும் குடும்ப சூழல்ல வளர்க்கறதுல கவனம் செலுத்துறாங்க. அடுத்த வாரம் அவங்க ஒன்றா விடுமுறை செல்ல இருக்கிறாங்க அப்படின்னு அதுல கூறப்பட்டிருக்கு. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமா இருவரும் பிரிவதா கூறப்படுது. கனடா பிரதமர் ட்ரூடோவுக்கு வயது 51, மேலும் சோஃபிக்கு வயது 48. ட்ரூடோவும் சோஃபியும் சிறு வயது நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கடந்த May 2005 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இத்தனை காலம் ட்ரூடோவுக்கு பெரிதும் உறுதுணையா சோஃபி இருந்திருக்காங்க. அவங்க கடந்த 2015 முதல் முறையா பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் போது சோஃபியும் பல இடங்கள்ல நேர்ல சென்று பிரச்சாரம் செஞ்சது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.